ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ண ஒரு மாய்ஸ்சரைசர் தான் பார்க்க போகிறோம். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம், எல்லா ஸ்கின் டைப்புக்குமே இது சூட் ஆகும். ஒரு சூப்பரான ஒரு க்ளோயிங் எஃபெக்ட் தரும் உங்களுக்கு. நான் மாய்ஸ்சரைசருங்கிறது நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். நம்மளோட ஸ்கின்னை நம்ம எப்பயுமே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும், நல்ல மாய்ஸ்சரைசர் நம்மளோட ஸ்கின்னுக்கு சூட் ஆகிற மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். நம்மளோட ஸ்கின் அப்போ தான் ஹெல்த்தியாக இருக்கும். பாடியில் எல்லா பார்ட்டும் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஸ்கின்னும் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம தான் அதை ஹெல்த்தியாக பார்த்துக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த க்ரீம் எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, நானும் ஒரு டாக்டர்கிட்ட போயிருந்தேன், எனக்கு ஸ்கின் இஷ்யூ இருக்குது, அலர்ஜி இருந்துச்சு. ஸோ வந்து நான் டாக்டர்கிட்ட போயிருந்தேன், அவங்க டேப்லெட் கொடுத்தாங்க. நான் அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன், எனக்கு இந்த மாதிரி டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சோப்பு ஒரு மாய்ஸ்சரைசர் எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன். எனக்கு வந்து டாக்டர் இதை ரெக்கமெண்ட் பண்ண மாய்ஸ்சரைசர் தான், எனக்கு சோப்பும் ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன சோப்புங்கிறது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணதுனால நான் இப்போ வரைக்குமே அதை தான் யூஸ் பண்ணிக்க. ஒரு செம்மையான, இந்த பெஸ்ட்டுன்னு சொல்வேன், இந்த செம்மையான மாய்ஸ்சரைசர். இப்போ நம்ம வந்து ஏதாவது உங்களுக்கு அலர்ஜி இருந்துச்சோ, இல்லை ஏதாவது ரொம்ப இச்சிங்காக இருக்குது, எரியுது, எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாய்ஸ்சரைசர் லைட்டாக அப்ளை பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 or 3 minutes உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கும். நீங்கள் டெய்லி பேசிஸில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களோட ஸ்கின்னே ரொம்ப க்ளோயிங்காக இருக்கிறத நீங்களே பார்ப்பீங்க. இது மோஸ்ட்லி வந்து ஃபார்மசியில் தான் கிடைக்கும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லலாம் இது கிடைக்காது, ஃபார்மசியில் தான் கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக இது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 2 months நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து 2x a day யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு நான் வந்து 100% ஷுவராக நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு ஒன்று உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோயிங்காக சப்பலாக சூப்பராக இருக்கும். எந்த ஒரு இச்சிங் ப்ராப்ளம், எந்த ஒரு அலர்ஜி எதுவுமே இது வந்து தராது. ஸோ ரிலீஃபும் கொடுக்கும். அதுதான் மெயின் இதில் என்னென்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, ஸ்கின்ல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்கு ஒரு ரிலீஃப் கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு நார்மலாக நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் யூஸ் பண்ணுற வாங்கி யூஸ் பண்ணுற இதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நம் இது பண்ண மாட்டேன். ஸோ நம்மளோட ஸ்கின்னை பற்றி தெரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் கொடுக்கறது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ உங்களோட டாக்டர்கிட்ட போய் நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணுங்கள். பட் இந்த மாய்ஸ்சரைசர் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் நான் கண்டிப்பாக சொல்வேன். வித்தவுட் என்ன சொல்கிறது, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கண்ணை மூடிட்டு நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த ப்ராப்ளமும் வராது. இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், இனிமேவும் இதை தான் யூஸ் பண்ணுவேன், வேறு எதுக்கும் மாறப்போகிற மாதிரி என்னோடய மைண்டு இல்லவே இல்லை. ஸோ வந்து நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாம், எத்தனை தடவை வேணால் யூஸ் பண்ணலாம், எப்போ வேணால் யூஸ் பண்ணலாம். யா விஷ், அவ்வளோதான். உங்கள் ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணலாம், ஃபுல் பாடி எங்கே வேணால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதை பெஸ்ட்டுன்னு சொல்வேன். இதில் வந்து எந்த சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. இதுலேயும் எழுதிருக்கு 24 hours மாய்ஸ்சரைசர்ன்ட்டு, உங்களுக்கு 24 hours லாக் கொடுக்கும். ஸோ பேரமெண்ட் ஃப்ரீ தான், இதில் எந்த ஒரு ஃப்ரேக்ரன்ஸும் வராது. ஸோ எல்லா ஸ்கின் டைப்புக்கும் தான் இது, அதிலே போட்டுக்க பாருங்கள் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ். ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இது ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நான், நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். தென் நீங்கள் என்கிட்ட வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவீங்க கண்டிப்பாக. ஸோ இது ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் எடுத்தாலே உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். 2 only 2-3 drops நீங்கள் எடுத்தாவே போதும், ஃபேஸ் ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஒன்லி ஃபேஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இந்த க்ரீம் வந்து உங்களுக்கு வந்து 3 months வரைக்குமே கண்டிப்பாக ஷுவராக வரும். இதே நீங்கள் வந்து ஃபுல் பாடி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா ஒரு 1 month 1.5 month வரைக்கும் இது க்ரீம் வரும். இது உங்கள் ஸ்கின்னில் நல்லா அப்சர்வ் ஆகிடும், சீக்கிரமாகவே அப்சர்வ் ஆகிடும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஒயிட், ஒரு மாதிரி ஒயிட்டிஷாக தெரிகிற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து திட்டு அந்த மாதிரிலாம் இருக்காது. சில க்ரீம்ஸ்லாம் வந்து அப்படியே நம்ம அப்ளை பண்ணோடனே அப்படியே அந்த க்ரீம் அப்ளை பண்ண மாதிரி ஒயிட் ஒயிட்டாக தெரியும், அந்த மாதிரி இருக்காது. பட் வந்து உங்கள் ஸ்கின் க்ளோயிங்காக தெரியும், இப்போ கொஞ்சம் ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். அந்த க்ரீம் அப்ளை பண்ணி நம்ம பிரைட்னஸ் கொண்டு வந்த மாதிரி இருக்கவே இருக்காது. ஸோ வந்து நல்லாயிருக்கும் உங்களோட ஸ்கின் க்ளோயிங்காக. நீங்கள் இதை அப்ளை பண்ணுங்கள், அப்புறம் தெரியும் நான் எதுக்கு நீங்கள் இவ்வளோ நான் இதை பற்றி சொல்கிறேன்ட்டு. தென் காய்ஸ், இந்த க்ரீமை நீங்கள் வந்து ஒரு மேக்கப் பேஸாக கூட யூஸ் பண்ணலாம், நல்லா ஒரு ப்ரைமர் மாதிரி யூஸ் பண்ணலாம். உங்களோட ஃபேஸ் வந்து நல்லா ஒரு ரொம்ப ஒரு மாதிரி கிராக்கியாக தெரியாமல் உங்களோட மேக்கப் வந்து நல்லா வந்து க்ளோயிங்காக தெரியும். ஸோ வந்து இதை நீங்கள் வந்து ஒரு மேக்கப் பேஸாக யூஸ் பண்ணாலும் உங்களோட ஸ்கின் வந்து நல்லா இருக்கும், உங்கள் ஸ்கின்னை வந்து எந்த மேக்கப் வந்து டேமேஜ் பண்ணாது, தென் வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸோ வந்து உங்களோட மேக்கப் வந்து பார்க்க வந்து ஹோல் டே சூப்பராக இருக்கும். நீங்கள் டெய்லி நீங்கள் லைட் மேக்கப் போட்டாலுமே நீங்கள் இது யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும்.
ஸோ காய்ஸ், இந்த க்ரீமை பற்றி எந்த ஒரு பேட் கமெண்ட்ஸும் கிடையாது, பேட் ரிவ்யூஸ் கிடையாது. ஸோ வந்து நான் எல்லாமே இதை பற்றி எனக்கு குட் ரிவ்யூஸாக தான் எனக்கு இருந்திருக்கு. ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக ஷோராக அப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபோ எல்லாருக்கும் யூஸ் பண்ணலாம், பேபிஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஒரு 2 இயர்ஸ் மேலே இருக்கிற பேபிஸ் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணிட்டு வாங்க, குழந்தைங்களோட ஸ்கின் கூட ரொம்ப சப்பலாக இருக்கும், அவங்கள மாதிரி உங்களுக்கும் சப்பலாக இருக்கும் இதே நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ இதை நீங்கள் ஒரு ஃபேமிலியாக எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ வந்து அது எல்லாருக்குமே பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ் இந்த க்ரீம் ரிவ்யூ பற்றி. ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஃபுல் சப்போர்ட் கொடுக்க தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ எனக்கு போட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் ஃபுல் சப்போர்ட் கொடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். பை பை காய்ஸ். I've been dreaming on in my head like